வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். குருஜி கிட்ட பேசணும். சொல்லுங்க ஐயா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? பேர் பிரகாஷ்ங்க, திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேங்க. பிரகாஷ், பிறந்த தேதி சொல்லுங்க. 16/9/1988ங்க. 16/9/1988ங்க. அதிகாலை 4 மணி வெள்ளிக்கிழமை. 88 அதிகாலை. அதிகாலை 4 மணிங்க, வெள்ளிக்கிழமைங்க. 4 மணி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. விசாக நட்சத்திரம் துளாராசி. விசாக நட்சத்திரம் துளாராசி. ஐயா இருக்காங்க கேளுங்க. விசாக நட்சத்திரம் துளாராசி கடக லக்னம். ஆமாங்க. கடந்த 2022ல இருந்து 2002 கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாவே சனிதசை நடக்குது. ஆமாங்க. சனிதசை ஆறாம் இடத்துல பாபத்துவமா இருந்து நடந்தாலே அது சனிதசை நல்லது பண்ணாது. இளம் வயசுல இருந்தே எந்த விதமான யோகமும் இல்ல. ஆமாங்க. சனிதசையே வரக்கூடாது அப்படின்றதே இப்போதான் இப்ப நிகழ்ச்சியிலே சொல்றேன் இல்லையா, கடக லக்னத்திற்கு சனிதசை வரக்கூடாது. அப்படி வந்தா அது வந்து சுபத்துவமாக இருக்க வேண்டும். ஓரளவுக்கு அவர் குருவின் வீட்டில் இருந்தாலும் 8ஆம் இடத்தையுடைய தொடர்பு கொண்டார்னே கடன் நோய் எதிரியைத்தான் கொடுப்பார். கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு அந்த 32 வயசு வரைக்குமே வந்து சனிதசை முடிகிற வரைக்கும் நல்ல பலன்களை உங்களுக்கு சொல்றதுக்கு இல்லை. உங்க கேள்வியே இதுவாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடியே நான் பதில சொல்லிடுறேன். எந்த விதமான ஒரு ஒரு இந்த வாழ்க்கைய ஒரு நிம்மதியான வாழ்க்கையை சனிதசை கொடுக்காது. 32 வயசு வரைக்கும் நீங்க செட்டில் ஆக முடியாது. சனிதசைக்கு பிறகு 2021 ஆரம்பிக்கிற புதன்தசை ரொம்ப நல்ல பெரிய நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்புல உச்சமாக, இப்ப நான் சொன்ன மாதிரி 3, 6, 10, 11 நல்லா இருந்தாங்கன்னா ஒரு நட்பு உழுவோடையோ அல்லது வேறு விதமான விதிவிலக்குகள் இருந்தால் நல்ல பலன்களை செய்வாங்க. ஆகவே உங்களுடைய வாழ்க்கை 32 வயசுக்கு பிறகுதான் செட்டில் ஆகும். லக்னாதிபதி திக்பலமாகி லக்னத்துல சுக்கரன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆக 32 வயசுக்கு பிறகு வர்ற புதன் தசை உங்களுக்கு நல்ல பலன்களை செய்யும். புதன் உச்சமா இருக்கறனால உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கும். புதன் தசையை எதிர்பாருங்க. புதன் தசையில இருந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். வேற ஏதாவது கேட்கணுமா? தொழிலுக்கு திருமணத்துக்கு கேட்கலாம் தான் கூப்பிட்டேன். அதேதான், தொழில் திருமணம் ரெண்டுமே 32 வயசு வரைக்கும் செட்டில் ஆகாதுன்னு சொல்லிட்டேனே. சனிதசை நடக்கிற வரைக்குமே வந்து அப்படியே எல்லாருமே வந்து இதா தான் இருக்கும். 32 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். 2020ல இருந்து தொழில் திருமணம் ரெண்டுமே செட் ஆகிற அமைப்பு வரும். 2021க்கு பிறகு வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த மிக்க நன்றி. அடுத்த நேர்வர் வணக்கம் குருஜி. நேரம் அதான் இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து எப்பவுமே வந்து அந்த 8, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய 8 கூடிய 6 கூடிய கிரகங்கள் வந்து ஜாதகருக்கு ஒரு நன்மைகளை செய்யாது. அதுலயும் குறிப்பா மிக இளம் வயதுல வரும்போது அவரை வந்து வாழ்க்கையில நிலை கொள்ள விடாது. 30 வயசு ஆயிடுச்சு, தொழில திருமணம் சொல்றாரு. 30 வயசு வரைக்கும் ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆகலன்றது 2வது பட்சம். ஆனா தொழிலே இல்லை அப்படின்றது ஒரு கேட்கறதுக்கே ஒரு கஷ்டமான விஷயம். பொதுவா ஒரு 22 வயசுல இருந்து கல்லூரி பருவம், 20-22 வயசுல இருந்து வெளியே வர்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு 23 வயசுலயோ அல்லது 25 வயசுலயோ ஒரு நல்ல வேலை கிடைச்சு அதுக்குள்ள செட்டில் ஆயிடணும் அப்படின்றதுதான் ஒரு பொதுவான ஒரு நல்ல பலன். ஆனா இந்த ஜாதகர் என்ன கேட்கிறாரு, 30 வயசு கிட்டத்தட்ட முடிஞ்சு 31 வயசு ஆரம்பிக்கும் போது இந்த 31 வயசு வரைக்கும் அவர் என்ன தொழிலே அமையலன்னு சொல்றாரு. ஒரு நேரம் பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து அழைக்கிறீங்க? பல்லாவரத்துல இருந்து கால் பண்ணுங்க. பல்லாவரத்துல இருந்து பேர் சொல்லுங்க. பிரகாஷ். பிரகாஷ், பிறந்த தேதி சொல்லுங்க. 16/6/1986. பிரகாஷ் சார், எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா 33 இயர்ஸ் ஆகுது, 32 இயர்ஸ் ஆகுது. இன்னும் வரைக்குமே வந்துட்டு என்னால வந்து எதுவுமே பண்ண முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, அதான் சரி இதுக்கப்புறமாவது நேரம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. மேலே சொன்ன அதே ஜோதிட அதே நேயருக்கு சொன்ன அதே பலன் தான். எப்ப வந்து பாவிகளுடைய அமைப்புல வந்து தசாபக்திகள் அமையதோ அப்ப வந்து வாழ்க்கையில கொஞ்சம் செட்டில் ஆக முடியாது. உங்களுக்கு செவ்வாயோட வீட்டுல உட்கார்ந்த ராகுதசை வந்து 7ஆம் இடத்துல உட்கார்ந்த ராகுதசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ராகுதசை 2019 மே மாதம் வரைக்கும் உங்களை கிட்டத்தட்ட நான் 33 வயசு வரைக்கும் செட்டில் ஆகாது. சில நேரங்களில் ஜோதிடத்தில் சொல்லுவோம் 33 வரைக்கும் இந்த தோஷம் நீடிக்கும், இது வரைக்கும் உனக்கு வந்து நல்ல பலன்கள் நடக்காது அப்படின்னு சொல்லுவோம்.
ஏற்கனவே அந்த அவயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாபர்களுடைய அமைப்பில் சுப தன்மை இல்லாத ராகு வந்து அப்படியே அவயோகராக மாறி வாழ்க்கையில் நிலை கொள்ள விட மாட்டார். அந்த அமைப்பின்படி கிட்ட 15 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் ராகுதசை நடக்குது. 15 வயசுலேருந்து சின்ன வயசில் ராகுதசை நடந்துட்டாலே வந்து வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாக கிடைக்காது. படிப்பில் உங்களுக்கே அக்கறை இல்லாமல் இருந்து நீங்களே டைவெர்ட் ஆகி படிப்பெல்லாம் முழுமையாக முடிச்சிருக்கிறதுக்கோ அல்லது நிறைவான சரியான நேரத்தில் முடிச்சிருக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. இளம் வயதில் ராகுதசை வரக்கூடாது அப்படின்றத ராகுதசையை பற்றி தனியாக சொல்லும் போதும் ராகுபத்தனை கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறேன். ஆக 15 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் கல்வி வேலை அந்த மாதிரியான காலகட்டத்தில் ராகுதசை வந்தால் நீங்களே உங்களுக்கு எதிரியாக இருப்பீங்க. நீங்களே வந்து ஒரு முழுமையாக உங்களை உணராமல் நீங்களே வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு அறகுறையாக டைவெர்ட் ஆகி விளையாட்டுத்தனமாகி வயதிற்கே விஷயங்கள் மேலே நாட்டம் போய் 33 வயசு வரைக்கும் வாழ்க்கையை தொலைக்கிற கேஸ். துலா லக்னத்திற்கு குருதசை வரவே கூடாதுன்னு சொல்லுவேன். அந்த குருதசை உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு வருது. ஆனாலும் இந்த குரு வந்து உங்களுக்கு நன்மையை செய்வார். எப்படின்னா 6-8-12 மறைஞ்சா அந்த குரு வந்து 6 பலன்களை செய்ய மாட்டார் அப்படின்றது பாவத் பாவ விதி. அந்த அமைப்பின்படி அடுத்த வருஷம் 5வது மாதத்துக்கு பிறகு குருதசை உங்களுக்கு ஆரம்பிக்குது. குரு வந்து 6-12 மறைஞ்சு 5வது வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல யோகங்களை செய்வார். அது ஒரு வேற லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார். கிட்டத்தட்ட சூரியன் புதன் பாக்கியாதிபதியை வேற சூரியனையும் புதனையும் 9-11 கூடிய ரெண்டு பேரையும் பார்க்குறதும் இதே இடத்துல வந்து உங்களுக்கு இந்த 2-9-11 ஒரு மகாதன யோகம்னு சொல்லுவேன். அந்த மகாதன யோக அமைப்பு இருக்குது. சூரியனும் புதனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கிறார்கள். சூரியனுக்கு நேராக வந்து சூரியனுக்கும் புதனுக்கும் நேராக செவ்வாய் இருக்கிறது ஒரு பெரிய அமைப்பு. 2-9-11 கூடியவர்கள் 3 தன் தங்களுக்குள்ளே பார்த்து இதில் 2 குருவின் பார்வையால் சுபத்துவமாகிறதுனால அடுத்த வருடம் 5வது மாதத்திற்கு பிறகு ஆரம்பிக்கிற குருதசையிலிருந்து உங்களுக்கு தொழில் நிலைமைகளில் வாழ்க்கை ரொம்ப நல்ல விதமாக போகும். ஒரு நல்ல பலனையும் ஒரு அளவற்ற ஒரு தனம் அப்படிங்கிற அமைப்பையும் துலா லக்னத்திற்கு இந்த அமைப்பில் இருக்கிற குரு நிச்சயமாக தருவார். குருதசை முதல் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? கணேஷ் பேசுறேன். கணேஷ், பிறந்த தேதி சொல்லுங்க. 30/9/1987. 30/9/1987. ஆமா. பிறந்த நேரம்? காலை 7:05. காலையில 7:05. காலையில 7:05 பிறந்தீங்களா? ஆமா சார், ஆமா. என்ன லக்னம், என்ன ராசி தெரியுமா? கன்னி லக்னம், தனுசு ராசி, மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரமா? ஆமா, மூல நட்சத்திரம். சந்திர தசை நடக்குது. என்ன கேள்வி உங்களுக்கு? மூல நட்சத்திரக்காரர்களை பத்தி சொல்லவே தேவையில்லை. மூல, ஆமா குருஜி, உங்க வீடியோ எல்லாம் நிறைய பார்த்தேன். ஆனா ஜோசியத்துல ஆர்வம் வந்தது, உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துதான். சரி, ஜோதிடத்தில் ஆர்வம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஜோதிடர் ஆகிற அமைப்பு கூட இருக்கு, ஆகலாம். சந்திரனுக்கு 5 குரு அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கு. ஆமா, அதனால ஜோதிடர் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். இது நீங்க சொன்னதுதான். சரி, நீங்களே கேள்வியும் கேட்டு நீங்களே பதிலும் சொல்லிடுறதுக்கு அப்புறம் குருஜி நேரத்துக்கு ஏன் கான்டாக்ட் பண்றீங்க? நீங்களே பதிலும் சொல்லிடுறீங்க, நீங்களே கேள்வியும் கேட்டுறீங்க. இப்படிலாம் பதில் சொல்ற காரணமே நீங்க தான் குருஜி. அது உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஜோதிடத்தை மிகவும் ரொம்ப எளிமையாக்கி எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரே ஜோசியர் அனைவருக்கும் நீங்க தான், உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அது எல்லாமே நம்ம கையில் எதுவும் இல்லை. மனிதனால் ஆகிறது ஒன்றுமே கிடையாது, அனைத்துமே பரம்பொருளின் கருணை. இந்த அமைப்பின்படி மூல நட்சத்திரம் 2 நல்லா இருக்காது. 40 உட்பட்ட இளைஞர்கள் யாரும் செட்டில் ஆகலன்னு சொல்றேன். இந்த ரொம்ப பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. வேலை இருக்காது, நினைச்சது நடக்காது, தொழில் நடக்காது, என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்காது. வயதிற்கே உரிய அத்தனை மன அழுத்தங்களும் இருக்கும். அதனால வந்து இந்த 2 16-17 2 வந்து மூல நட்சத்திரக்கார இளைஞர்களுக்கு நல்லா இல்லை. 2015 எப்போது உங்களுக்கு ஜென்மத்துக்குள்ள வந்து அவர் நுழைஞ்சாரோ ஏழரை சனியா ஆரம்பிச்சாரோ அப்பவே இருந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மூல நட்சத்திரக்கார இளைஞர்கள் அத்தனை பேருமே வந்து ஒரு மன அழுத்தத்தில் தான் இருக்கிறீங்க. உங்களுடைய வயதிற்கேற்ற விஷயங்கள் நிச்சயமாக கிடையாது. வேலை, தொழில் போன்ற விஷயங்களில் வந்து நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் 1 ஆகும். அதே நேரத்தில் மூல நட்சத்திரத்திலிருந்து நவம்பர் 24 சனி பகவான் மாறுறார். இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் போகும்போது தான் வாய்விட்டு அழக்கூடிய அமைப்போ அல்லது கடுமையான மன அழுத்த அமைப்புகளை 4 எல்லாருக்கும் செய்வார். ஆகவே கடந்த வருடம் எந்த ஒரு மூல நட்சத்திரக்காரருக்கும், சின்ன வயசாளங்களுக்கு, நடுத்தர வயதுக்காரர்களுக்கு இவ்வளோ பெரிய தொந்தரவுகள், 50-55 வயதை தாண்டியவர்களுக்கு எந்த தொந்தரவுகளும் தனுசு ராசிக்கு இருக்காது. ஆனால் அதை விட கம்மி வயசு, இன்னும் அதாவது 40 கீழே இறங்க மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். 30 ஆன மூல நட்சத்திரக்காரர்கள் யாவரும் அவருக்கு விருப்பமான அமைப்பில் நல்லா இல்லை.
தொழில் பிடிக்கும்னா தொழில் வேலைகள்லாம் நல்லா இல்லை, திருமணம் ஆகலை, அப்படி திருமணம் ஆகியிருந்தால் சிக்கல்கள், எந்த பாக்கியமும் கிடைக்காத ஒரு அமைப்பு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறது. இந்த அமைப்பு நவம்பர் 24 பிறகு படிப்படியாக விலகும். மூல நட்சத்திரத்திலிருந்து நவம்பர் 24 சனி பகவான் விலகிறாரு, அடுத்து போராட நட்சத்திரத்துக்கு போகிறாரு. இன்னும் ஒரு வருட காலத்திற்கு தனுசு ராசி இளைஞர்களுக்கு நான் நல்ல பலன்களை சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்லிடுவேன். ஜாதகமே வந்து ஒரு யோக ஜாதகமே என்ன யோகமாக இருந்தாலும் வேலை செய்யாத ஒரு அமைப்பு தனுசு ராசி இளைஞர்களுக்கு மட்டும் இருக்கிறது. ஆகவே தனுசு ராசி இளைஞர்கள் ஒரு வருடத்திற்கு வேலை செய்கிற இடங்கள்லையோ அல்லது தொழிலோ எங்கேயோ வீடுலேயோ கொஞ்சம் கவனம் நிதானமாக, ஆனால் நான் நிதானமானு சொன்னால் நீங்கள் இருக்க மாட்டீங்க, இருக்கவும் சனி பகவான் விடமாட்டார். எல்லாவற்றிலும் ஒரு பொறுமை காத்து புதுசாக எதையும் ஆரம்பிக்காமல் இருக்கிறதை நீடித்து கொண்டு செய்வது ரொம்ப நல்லது. ஆகவே தனுசு ராசியக்கார இளைஞர்களுக்கு ஒரு வருடம் பொறுமையாக இருக்கணும். 2020 அடுத்த தீபாவளி 2019 தீபாவளி முதல் உங்களுக்கு வாழ்க்கை ஒரு மலர்ச்சியை ஆரம்பித்து 2020 நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். நான் திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயிலிருந்து பேசுறேங்க. பிறந்த தேதி சொல்லுங்க. பிறந்த தேதி 17/12/1999. 17/12/1999. பிறந்த நேரம் மதியம் 3:44. மதியம் 3:44. நீங்க தான் யார் பேர், யாரோட ஜாதகம், உங்களோட ஜாதகமா? பையனோட ஜாதகம் சார். யாரோடது? ஒரு வருடமாவே நேரம் சரியில்லை. கேதுசில ராகபக்தி, ஒரு வருடமாவே கோட்சார ரீதியாகவும் ஜனநிலை ரீதியாகவும் மீனராசிக்காரர்களுக்கு நல்லா இல்லாத ஒரு அமைப்பு. எப்பவுமே இந்த அமைப்புல வந்து நான்காம் வீட்டில் இருக்கிற ராகு வந்து சரியான பலன்களை மேஷ லக்னத்திற்கு செய்யறதில்ல. ஒரு வருஷமாவே எந்த மீனராசி இளைஞர்களும் நல்லா இல்லை. இப்பதான் ஒரு 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 வாரம் 10 முன்னாடி தான் நேரங்கள் மாறி இருக்கு. இனிமே இவரை பத்தி கவலைப்படுறதுக்கான அமைப்புகள் இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 பிறகு எல்லா விதத்துலேயும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். மெதுவாக தான் நான் பலன் நடக்கும். ஒரு சின்ன பையனுக்கு வந்து என்ன இப்போ கிரகங்கள் வந்து எதை அப்படி எப்படி அப்படின்றத கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற கேதுசை முடியணும். சுக்கரதசை, சுக்கரனே ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறார். மேஷ லக்னத்திற்கு குருவின் பார்வை, குருவின் தொடர்பு கொண்ட அத்தனை கிரகங்களும் சாதகமற்ற பலன்களை தர்றதாக இருந்தால் கூட அதை நிறுத்தி கொண்டு நல்ல பலன்களை தரும் அப்படின்றது ஒரு விதி. அந்த அமைப்பின்படி இப்போ கேது தசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேதுசில ராகுபக்தி நச்சு சுத்தமாகவே வந்து அவனை வந்து எல்லா வகையிலையும் கெடுத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஜாதகம் யோகமாக இருக்குது. லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்கிறாங்க. லக்னாதிபதியே பரிவர்த்தனையாகி 10 உச்சமாக இருந்தாலும் பரிவர்த்தனையாகி லக்னத்திலே இருக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கு. ஆகவே 24 பிறகு சுக்கரதசை சுயபக்தி முடிஞ்சதுக்கு பிறகு எல்லா வகையிலும் இவனை பற்றி கவலைப்பட தேவையில்லாததுக்கு நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி. அடுத்த நேயர் இருக்கிறாங்களா பார்த்தலாம். வணக்கம் குருஜி. நேரம் ஹலோ. வணக்கம் குருஜி. நேரம் சொல்லுங்க. யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க? ராஜேஷ் ஃப்ரம் தாம்பரம். ராஜேஷ் தாம்பரம். பிறந்த தேதி சொல்லுங்க. 15/3/1979. 15/3/1979. 79. பிறந்த நேரம் காலையில 7:30. காலை 7:30. ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அஷ்ட நட்சத்திரம் கன்னி ராசி. அஷ்ட நட்சத்திரம் கன்னி ராசி. மீன லக்னம். மீன லக்னம். ஐயா இருக்காங்க, பேசலாம். என்ன கேக்குறீங்க? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள். ஐயா, எனக்கு தூக்கம் வந்து வர மாட்டேங்குது, அதுக்கு என்னது பண்ணணும்? தூக்கமே இல்லாத ஒரு நிலைமை. 12 கெட்டாலே தூக்கம் இல்லை அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துடும். 12 செவ்வாசனை. 12 ஒரு ஒரு நே வாழ்க்கையில ஒரு மனுஷனுடைய இறுதி நிலையை குறிக்கிறது 12. இப்ப வந்து ஒரு தினத்தின் இறுதி வந்து நமக்கு படுக்கை அறையும் தூக்கமும் தான். காலையில நம்ம விழிப்பா விழிக்கிறோம், இரவுல நம்ம வந்து ஓய்வெடுக்கிறது தூக்கம். ஆக ஒரு மனிதனுடைய இறுதி நிலையை தினத்திலும் வாழ்க்கையிலும் காட்டுறது 12. எந்த ஒரு பாவகம் பாவ கிரகங்களால சூழப்பட்டிருக்கிறதோ அந்த பாவகத்தினுடைய நல்ல விஷயங்கள் கிடைக்காது. இந்த அமைப்பின்படி உங்களுக்கு 12 செவ்வாய் கேது உட்கார்ந்து 12 சனி ராகு பாக்குறாங்க. ஆக 12 சனியின் பார்வையாலும் ராகு கேதுக்களின் இருப்பாலும் செவ்வாயின் அமர்வாலும் சுத்தமா கெட்டு போச்சு. இப்ப உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிற தசா அமைப்புகளும் அப்படித்தான். ஆக 12 பாவகம் கெட்டாலே
மனம் குழப்பமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில அது வந்து தூக்கம் வராத ஒரு இதுல பரண்டு பரண்டு படுத்துட்டு இருப்பீங்க. இது வந்து லக்னாதிபதி திசையிலேயே நடக்குதுன்றது லக்னம் கெட்டு போனதுதான் காட்டுது. அஞ்சாம் இடத்துல குரு வந்து தனிச்சிருக்கிறது நல்லது இல்லை. எப்பவுமே வந்து மீன லக்னமாகி தனித்து குரு உச்சமாகிறது மிகப்பெரிய யோகம் கிடையாது. குரு வந்து உச்சமாக இருக்கிறார், யோகமாக இருக்கிறார், யோகமாக இருக்கிறாருனாலும் அந்த குரு தசை ஒரு சாதகமற்ற பலன்களை தான். இந்த குரு வந்து இன்னொரு கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறதான். தனித்து ஐந்தாம் இடத்துல குரு உச்சமாக இருப்பது சுப பலனாக சொல்லப்படவில்லை. உங்கள் ஜாதகம் மேம்போக்காக பார்த்தா நல்ல யோக ஜாதகம், அதாவது பௌர்ணமியில் பிறந்திருக்கிறீங்க, லக்னாதிபதியே உச்ச அமைப்பில் இருக்கிறாரு, இத்தனை லக்னாதிபதியோட திசையும் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் சுக்கரன் குரு நேருக்கு நேரம் பார்த்துக்கூடாது. இந்த அமைப்பில் இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு நான் உங்களுக்கு நல்ல பலன்களை சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா சுக்கரபுக்தியும் அடுத்து வரப்போகுது. குரு தசையில் சுக்கரபுக்தி ஒரு திருமணம், இது தாம்பத்திய சுகம், திருமணம், இந்த மாதிரியான அமைப்புகளை அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி செய்யுமே தவிர மற்ற வயசுகளில் மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறது இல்லை. இப்போ குருதசை சுக்கரபக்தி முடிஞ்சால் தான் உங்களுக்கு எல்லா விதமான, இப்போ நீங்கள் கேட்ட தூக்கம் அல்லது உங்களுடைய இப்போ தூக்கம் இல்லாத காரணம் தொழில் மன குழப்பங்களாக இருக்கலாம் அல்லது வேறு விதமான உடல் ரீதியிலான கோளாறுகளாக இருக்கலாம். இந்த அமைப்பு இன்னும் 3 வருடத்திற்கு குருதசை சுக்கரபக்தி வரைக்கும் நீடிக்கும். எப்போவுமே மீன லக்னம் தனுசு லக்னம் போன்ற அமைப்புகளுக்கு சுக்கரன் வந்து நல்ல பலன்களை தர்றதில்லை. ஆகவே இப்போது நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் ஒரு 3 வருடம் நல்ல பலனை தர முடியாது. 3 வருடம் கழித்து சுக்கரபக்தி முடிஞ்ச உடனே உடல் மனம் ரெண்டுமே நன்றாகி இந்த குரு திசையின் பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு தூக்கம் வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். மருத்துவத்திற்கு நீங்க போக வேண்டியிருக்கும், மருத்துவம் பாருங்க. வாழ்த்துக்கள். அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து அழைக்கிறீங்க? நான் மதுரை, மேலூர். மதுரை, பேர் சொல்லுங்கய்யா. ராமன். ராமன், பிறந்த தேதி சொல்லுங்க. 15/8/1969. 15/8/1969. பிறந்த நேரம்? 8/47 இரவு. 8/47 இரவு. ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். ஆமா. ஐயா இருக்காங்க, சந்தேகம் கேட்கலாம். சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சொல்லுங்க, என்ன கேட்கணும்? தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்காக. போன நேருக்கு சொன்ன மாதிரியே வந்து சுக்கரபுக்தி வந்து வருகின்ற 28 ஆரம்பிக்குது. இந்த நவம்பர் 28 குரு தசையில சுக்கரபுக்தி ஆரம்பிக்குது. குரு வந்து லக்னத்தை பார்க்கின்ற அமைப்புல இருக்கிறார். சுக்கரன் திக்பலமாக இருக்கிறார். எல்லா ஜோதிடம்ன்றதே விதி விதிவிலக்குகளோட சேர்ந்தது தான். இப்ப போன நேரம் வந்து மீன லக்னமா இருந்தா அவருக்கு சுக்கரபுக்தி நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். அதே நேரம் உங்களுக்கு வந்து இந்த சுக்கரபுக்தி நல்ல பலன்களை தரும். ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒரே மாதிரியான விதிகளை சொல்லிட முடியாது. உங்களுக்கும் குருதசையில் சுக்கரபுக்தி வருகின்ற நவம்பர் மாதம் 28 ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் நல்லா இல்லாத தொழில் அமைப்பு சுக்கரன் திக்பலமாக இருக்கிறதுனாலையும் அவர் நட்பு வீட்டில் இருக்கிறதுனாலையும் சுக்கரனை விட லக்னாதிபதி வலுப்பெற்று லக்னத்தை பார்க்கறதுனாலையும் அடுத்த 3 வருடங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை சுக்கரன் கொஞ்சம் செய்வார். தொழில் ரீதியாக சுக்கரன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். திக்பலமாகி 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிற சுக்கரன் வந்து தொழில் ரீதியாக நல்ல பலன்களை தருவார் அப்படின்றதுனால இதுவரைக்கும் நன்றாக இல்லாத ஒரு தொழில் 2015 நீங்கள் சுத்தமாக நல்லா இல்லை. கடந்த ஒரு 4 வருஷ காலமாக உங்களுக்கு வந்து தொழில் வந்து படிப்படியாக ஒரு சரிவுக்கு உள்ளாகி இருக்கும். சரிவுக்கு உள்ளான தொழில் இப்போ அந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதியிலேருந்து படிப்படியாக நல்லா இருந்து அடுத்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே நல்லா இருக்கும். தொழில் நிலைமைகள் இன்னும் 3 வருஷம் கழித்து ரொம்ப பெரிய ஒரு நல்ல நிலைமையில் இருப்பீங்க. ஏன்னா லக்னாதிபதியோட திசை வந்து நடக்கிறது லக்னத்தை லக்னாதிபதி பார்த்து தொடர்பு கொண்டு நடக்கிறது ஒரு யோகம்ன்றதுனால அடுத்த வருகின்ற 28 நவம்பருக்கு பிறகு ஆரம்பிக்கிற அமைப்புகள் கொஞ்சம் வலுவாகி 2019 முதல் தொழில் நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தா 2 நேர்கள் அடுத்தடுத்து வந்தாங்க. 2 நேர்கள் அடுத்தடுத்து வந்ததில் 2 பேருக்குமே வந்து குரு திசையில் சுக்கரபக்தி, 2 பேருமே ஒரே லக்னம் தான். வேத ஜோதிடத்தில் விதிகளை விட விதி விளக்குகள்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் அடிக்கடி எழுதுறேன். 2 பேருக்குமே அப்போ சுக்கரன் வந்து ஒரு கெடுதலை தருகின்ற கிரகம் அப்படின்ற போது ஒருவருக்கு நான் 3 வருடங்கள் நன்றாக இருக்காதுன்னு சொல்கிறேன், இன்னொருத்தருக்கு 3 வருடங்கள் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா அதில் உள்ள சில விதமான நுணுக்கங்கள். வணக்கம் குருஜி. நேரம் ஹலோ. வணக்கம். வணக்கம். குமார் பேசுறேன், என் மகளுக்காக கேட்கறதுக்காக. குமார், ஹலோ. மகளோட பிறந்த தேதி சொல்லுங்க. என் மகளுடைய பேர் வந்து சாந்தினி. சாந்தினி, பிறந்த தேதி? பிறந்த தேதி 2/1/96. 2/1/1996. ரோகிணி நட்சத்திரம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 8:30 சாயங்காலம், இரவு. இரவு 8:30. ஆமா. நட்சத்திரம் ரோகிணி. அவங்களுக்கு
படிப்பு, கல்யாணம், வேலை இந்த மூணு இதை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதா கேக்குறேன். சரிங்க ஐயா, ஐயா இருக்காங்க பேசலாம். குழந்தைகளுக்கு ரோகிணி நட்சத்திரம் வாங்கி அஷ்டம சனி நடக்குது. அஷ்டம சனி நடந்தாலே குழந்தைகள் வந்து கொஞ்சம் டல்லாயிடும், சோம்பலாயிடும். இந்த அமைப்பின்படி ஒரு ஒரு வருஷமா நல்லா இல்லை, என்ன ஒரு ஒரு வருஷத்துக்கு நல்லது சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 2020 முற்பகுதி வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து படிப்பு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், கொஞ்சம் சோம்பல் அதிகரிக்கும், கொஞ்சம் விட்டேத்தியான ஒரு மனப்பான்மை அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் ஜாதகம் கொஞ்சம் யோகமாக இருக்குது. ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரமாகி மகர லக்னம், லக்னத்திலேயே புதன் திக்பலமாக இருக்கிறாரு, சுக்கிரனும் செவ்வாயும் வலுத்திருக்கு. ஆகவே மிகவும் அது நல்ல ஒரு அதிர்ஷ்டம் செஞ்ச ஒரு யோக குழந்தை. அஷ்டம சனி மட்டும்தான் ஒரு மாறுபாடான ஒரு பலன்கள், எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு சோம்பல் இருக்கும். இந்த 2020 பிறகு இவருடைய படிப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்து அடுத்து உடனே வேலை கிடைக்கும். படித்து முடித்தவுடனே அஷ்டம சனி வந்து முடிகிறது, படிப்பு முடித்தவுடனே நடக்க இதாகிறதுனால உடனே வேலை கிடைச்சி சகல விதத்திலையும் சகல பாக்கியம். எப்போவுமே லக்னாதிபதி வலுத்து லக்னம் வலுத்திருந்தாலே அந்த குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு எதுவும் சரியான பருவத்தில் நேர்மையான முறையில் கிடைக்கும் அப்படின்றத அடிக்கடி நான் சொல்கிறேன். இந்த அமைப்பு இந்த குழந்தைக்கு ரொம்ப வலுவாக இருக்குது. அதே நேரத்தில் முக்கியமாக சொல்லப்போனால் எதிர்காலம் பற்றின்னு கேட்குறீங்க, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல இடத்துல திருமணமாகும், சரியான பருவத்தில் ஆகும். முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட பலன் சொல்ல போகிறதுனா 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 12ஆம் வீட்டில் ஒன்றிணைந்து சூரியனும் குருவும் உணர்ந்து 12ஆம் வீடு வந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால இந்த குழந்தை தூர இடங்களுக்கு போவா. இப்போ எல்லாருமே அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு, திருமணமாகி உடனே வந்து வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி போகிற அமைப்புகள் தான் எல்லாருக்கும் இருக்குது. பளிச்சுன்னு இந்த குழந்தைக்கு தெரிகின்ற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குழந்தைக்கு தூர இடங்களுக்கு வெளிநாட்டுக்கு போவதற்கு ஆசையும் இருக்கும். திருமணத்திற்கு பிறகு வேலை திருமணம் இந்த அமைப்பிற்கு பிறகு நிச்சயமாக வெளிநாடு வெளிமாநிலத்தில் தூர இடங்களில் செட்டில் ஆகிற ஜாதகம் ரொம்ப நல்லா இருப்பா. வாழ்த்துக்கள். இன்னொன்று பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம்ங்க, நாங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறோம். வணக்கம்மா, சேலத்துலேருந்து பேசுகிறீங்களா? நேம் பேர் சொல்லுங்கம்மா. கீர்த்தி ஸ்ரீ. தெளிவா சொல்லுங்கம்மா. இருபது ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு திங்கள் கிழமை. சரிங்கம்மா, பிறந்த நேரம் சொல்லுங்க. மதியம் ஒரு மணி முப்பத்தி நாலு. ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. யாருடைய ஜாதகம்மா? என்னோட பொண்ணோட ஜாதகம். உங்க குழந்தை ஜாதகம். அருமையா இருக்கேம்மா, என்னமா கேக்கணும்? இப்போ வீடு கட்டுற யோகம் இருக்குங்களா? உங்க பொண்ணுக்கு வீடு கட்டுற யோகமாமா? உங்களுக்காகமா? இல்ல, எங்களுக்கு, நாங்க வீடு கட்டுறதுக்கு எங்க பொண்ணு ஜாதகத்துல யோகம் இருக்கு. அப்படிலாம் இது வந்து ஒரு தவறான இதுமா. வீடு கட்டுற யோகம் இருக்கா அப்படின்றது குழந்தையோட ஜாதகத்துல பாக்க முடியாது. உங்களுடைய இது வந்து அப்படி நான் சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு உங்ககிட்ட பொய் சொல்றேன்னு அர்த்தம். சரிங்க. உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றேன்னு அர்த்தம். இது வந்து உங்க குடும்பத்தலைவர், உங்களுக்கு ஜாதகம் இல்லையா? உங்க கணவருக்கு ஜாதகம் இல்லையா? நீங்க என்ன ராசி? உங்க கணவருடைய என்ன ராசி? அவரு கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. சரி, அவர் விருச்சிக ராசி. நீங்க என்ன, நீங்க என்ன ராசி? நான் தனுசு ராசி, உத்தராட நட்சத்திரம். தனுசு ராசி, உத்தராட நட்சத்திரம். ஆமா ஆமா. கடந்த 2012 இந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே அப்படி ஒண்ணு பொருளாதார நிலைமையில நல்லா இல்ல. நீங்க ஒரு ஒரு அவளுக்கு ஒரு 3 வயசு இருக்க வரைக்கும் நல்லா தாங்க இருந்து, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டல்லா இருந்து. அதுதான் 2015 இருந்து நல்லா இல்ல. குடும்ப தலைவிக்கு தூக்கம் இல்ல. ஒரு குடும்ப தலைவிக்கு தூக்கம் இல்ல அப்படின்னு சொன்னாலே குடும்ப தலைவரும் குழந்தையும் தான் பாதிக்கப்படும். அந்த அமைப்பு தான் இப்போ வந்து குழந்தை, அதாவது எங்க இது வரைக்கும் மட்டும் இல்லாம குழந்தை மனசு வரைக்கும் அது பாதிச்சு ரொம்ப இதா இருக்கா. ஆமாமா, அதுதான் நம்ம கேட்ட நட்சத்திரத்தை பத்தி தானே நம்ம நிகழ்ச்சிகள் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். 2012 இருந்தே அவருக்கு வந்து தொழில் சரிவுகள் ஆரம்பிச்சது அவர் உணர்ந்திருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாம இருக்கலாம். 15ஆம் ஆண்டிலிருந்து கேட்ட நட்சத்திரக்காரர்கள் சிவியரா எதுவுமே கைக்கு அடங்காமல் பாதிக்கப்பட்டீங்க. உடம்பு மனசு ரெண்டும் நல்லா இல்ல. அந்த அமைப்புல நீங்க ஆபரேஷன் அவருக்கு ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. எல்லா விதமான கஷ்டங்களும் உங்களுக்கு ஓஞ்சு போச்சுமா. இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு நல்லா இருக்க போறீங்க. இதுல இந்த வீடு கட்டுறது அப்படின்னு கேட்டா குழந்தையோட ஜாதகம் அற்புதமான ஜாதகம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்கும் தசாபக்தி அமைப்புகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும். எப்படிப்பட்ட அமைப்பா இருந்தாலும் அந்த 5 வருஷம் பட்ட கஷ்டம் அப்படியே தலைகளா மாறும்.
இதுல வந்து ஒரு சின்ன தடங்கள் இருக்கு. உங்களுக்கு தனுசு ராசி, இப்பதான் ஜென்ம நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்துல வேற பிறந்திருக்கீங்க, போராட நட்சத்திரத்துல அடுத்த மாசம் போறாரு. ஆகவே இந்த வருடம் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முடியாது. அப்படியே நீங்க ஆரம்பிச்சாலும் அந்த வீடு கட்டுறது ஒரு வருஷம் இழுத்துக்கிட்டே போகும். 2020 ஏப்ரலுக்கு பிறகு உங்களுடைய அமைப்புல சொந்த வீட்டுல நீங்க இருக்க முடியும். குழந்தையுடைய ஜாதகம் அருமையான ஜாதகம். லக்னாதிபதி 10 வீட்டுல ஆட்சி பெற்று, சுக்கிரன் 9 வீட்டுல ஆட்சி பெற்று, லக்னத்திலே சனி சுபத்துவமா இருக்கின்ற ஒரு யோக ஜாதகம். இந்த குழந்தை வந்து யோகமா இருக்கணும்ன்றதுனாலேயே உங்களுக்கு சொந்த வீடு அமைப்புகள் நிச்சயமாக அமையும். எப்போ அமையும்னா 2019 தீபாவளிக்கு பிறகுதான் வீடு கட்டுறத ஆரம்பிக்க முடியும். 2019 தீபாவளிக்கு பிறகு வீடு கட்ட ஆரம்பிச்சு ஒரு 6 2020 ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்திலையும் மிகவும் நல்ல விதமா சொந்த வீட்டுல இருப்பீங்கம்மா. இனிமே உங்களுக்கு கஷ்டமே இருக்காதுமா. ஒரு 30 வாழ்க்கையில நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. அடுத்த நேரத்துக்கு வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். நான் பையனுக்காக கேட்கணும். வணக்கம்மா, கேளுங்கம்மா. பேர் சொல்லுங்கம்மா பையனோடது. பையன் பேரு அஸ்வின் குமார். அஸ்வின் குமார். அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி. சரிங்கம்மா. அஸ்வினி 2 அவனுக்கு பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் 25 தெரியுமா? அஸ்வினி 2 மேஷராசி, விருச்சிக லக்னம். என்னமா கேள்வி? அவனுக்கு திருமணம், அப்புறம் தொழில் பத்தி கேக்கணும். திருமணம், மதம், திருமணம். திருமண அமைப்பு பிப்ரவரி 22 பிறகுதான் அந்த திருமண அமைப்பே வருது. திருமண அமைப்பு அடுத்த வருஷம் தான், 30 தான் திருமணம் ஆகும். ராசி லக்னத்திற்கு 7 இடங்கள் 8 இடங்கள் சுபத்துவம் இல்லாம, 7, 8, 2 இடங்கள் சுபத்துவம் இல்லாம இருந்தாலே 30 பிறகுதான். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு 2 சனி இருக்கிறாரு, ஆனாலும் அவரை குரு பாக்குறாரு. 2 சனி இருந்துட்டு 7 கெட்டு போயிருந்தாலே, 7 அமைப்புள்ள பாபத்துவ அமைப்புகள் இருந்தாலே 30 வரைக்கும் திருமணம் ஆகாதுன்றது அடிக்கடி நான் விண்டிவி நிகழ்ச்சிகளை சொல்லிட்டு இருக்கிறேன். கடந்த 3 மேஷராசி இளைஞர்கள் யாரும் நல்லாவும் இல்லை. இந்த அமைப்பின்படி சந்திர தசை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஜூலை மாதத்திற்கு பிறகுதான் அவருக்கு வந்து திருமண அமைப்புகளே கைகூடி வருது. ஆகவே 30 அடுத்த வருடம் ஜூலைக்கு பிறகு எந்த நேரத்திலயும் நல்லா இருக்கும். அஷ்டமசனி முடிஞ்சிட்டதுனாலையும் சூரிய தசை ஏற்கனவே பாபத்துவ அமைப்புல 9 தன் வீட்டிற்கு தன் வீட்டிற்கு 12 மறைஞ்சு புதனோட சேர்ந்து அட்டமாதிபதியோட சேர்ந்த சூரிய தசை வந்து இவருக்கு நல்ல பலன்களை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே கடந்த 6 நிலை கொள்ளாத ஒரு அமைப்புல 24 30 வரைக்கும் ஒரு தத்தளிக்கின்ற ஒரு நிலைமையில தான் இருந்திருப்பாரு. இந்த நிலைமை வருகின்ற பிப்ரவரி மாசம் மாறுது. சந்திர தசை இவருக்கு யோகத்தை செய்யக்கூடிய தசை. சந்திரனும் சூரியனும் கேந்திரங்கள்ல இருக்கிறதுனால இந்த அமைப்பு கொஞ்சம் ஒரு நல்ல பலன்களை தரும். அடுத்த வருஷம் ஜூலை மாசத்துக்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம். ஜூலை மாசத்துல இருந்து 2020 ஏப்ரலுக்குள்ள கல்யாணம் ஆயிடும். சீக்கிரமா சுறுசுறுப்பா பொண்ண பாருங்க. தொழிலாம் வந்து இந்த வருஷமே உங்களுக்கு அவருக்கு செட்டில் ஆகும். பிப்ரவரி மாசம்ல இருந்து நல்லா இருப்பாருமா. வாழ்த்துக்கள்மா. அடுத்து நேர் பார்க்கலாம். ஒரு நேர் இருந்தா பாத்திரலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். பேச சொல்லுங்க சார். நாகராஜ் மேடம். நாகராஜ், பிறந்த தேதி சொல்லுங்க. 23/12/91 மேடம். 23/12/1991. 6:55 PM. கண்டிப்பா வந்து உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகும். இப்ப தசாபக்தி அமைப்புகள் வந்து வலிமை இல்லாம இருந்தாலே கொஞ்சம் லேட்டா தான் பண்ண முடியும். 2019 தனாதிபதி வலிமையாக இருக்கிறார். 10 3 18 ஸ்தானத்தில் இருக்கிறார். சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம். ஆனா 2019 ஜூன் மாதத்திற்கு பிறகுதான், 2019 ஜூன் மாதத்திற்கு பிறகு அப்படியே படிப்படியா கொஞ்சம் நல்ல நிலைமைகள் வரும். தனாதிபதி 2 வலிமையாக ஒரு நல்ல அமைப்புல இருந்தாலே சொந்த தொழில் மூலமாக சம்பாதிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு சொந்த தொழில் பண்றதுக்கு தான் ஆசையே இருக்கும். நீங்க வந்து கைகட்டி இன்னொருத்தட்ட போய் வேலை செய்யறத விரும்பாத ஒரு ஆளா இருப்பீங்க. லக்னாதிபதி 6 இருக்கிறனால எதிரையும் கொஞ்சம் நிதானமா, ஆரம்பத்துல சுறுசுறுப்பா ரொம்ப ஸ்பீடா போகாம கொஞ்சம் நிதானமா பாருங்க. கடன் தொல்லைகள் ஆரம்பத்துல வந்துட்டு அதன் பிறகு தொழில் நல்லா இருக்கிறதுக்கான அமைப்புகள் தான் இருக்கு. 2019 ஜூன் மாதத்திற்கு பிறகு வாழ்க்கை நல்லா இருக்கும். தொழில் அமைப்புகள் செய்யலாம். வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி. அடுத்த நேரம் பார்க்கலாம் ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்
வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். பேர் சொல்லுங்கம்மா. பேர் வேல்முருகன். வேல்முருகன். 24/75. 24/75. 1975. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து 9:18. 9:18. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ஆயில் நட்சத்திரம் கடகராசி. ஐயா இருக்காங்க, சந்தேகம் கேட்கலாமா? 9:18. என்னம்மா சந்தேகம் கேட்கணும்? கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே ஒரு 3 வருஷம் நல்லா இருக்கிறதுக்கான காலகட்டம் ஆரம்பிக்குதுமா. ஜாதகம் அவர் கொஞ்சம் வலுவா இருக்கு. கொஞ்சம் வேலை அமைப்புகள் கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கணும். கொஞ்சம் கோபக்காரரா இருப்பாரு எல்லாத்துலயும். முன்கோபம் ஜாஸ்தியா இருக்கும். வேலைக்கு போறதுல சண்டை போட்டுட்டு வேலையை விட்டு வர்றாள். 2020 வரைக்கும் இந்த புதன் புக்தி நடக்கிற வரைக்கும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் மாறுபாடான பலன்கள் தான் நடக்கும். ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் சாதகமான பலன் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கோபத்தினாலேயே அவசர கொடுக்கத்தனத்தினாலேயே எல்லா இடத்துலையும் கொஞ்சம் விரோதத்தை சம்பாரிச்சுக்கிட்டு வேலையை விட்டுட்டு கொஞ்சம் அடுத்தவங்களை வந்து இதாக பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜாதகம் இந்த ஜாதகம். ஆனால் வாழ்க்கையில் நல்லா இருப்பார். 2020 தான் அடுத்த வருஷம் புதன் புக்தி நடக்குது. இந்த புதன் புக்தி நடந்தாலே எப்போவுமே வந்து ஒரு சரியான வேலையை கொடுக்காம பாக்கெட்டில் காசு வைக்க முடியாத ஒரு நிலைமையை கொடுக்கும். கிட்டத்தட்ட 43 வயசு ஆயிடுச்சு. 44-45 வயசுக்கு பிறகு தான் நல்லாயிருக்கும். இந்த 1 வருஷம் கொஞ்சம் கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு போக சொல்லுங்கள். கொஞ்சம் கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வச்சுக்கிட்டு ஒரு 1 வருஷம் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு போக சொல்லுங்கள். புதன் புக்தி முடிஞ்சோன்னா நல்லாயிருக்குமா. சந்திர திசையே இவருக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு திசை தான். அடுத்தடுத்து வருகின்ற திசைகள்லாம் கொஞ்சம் நல்ல வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொடுக்குற அமைப்பில் இருக்குது. 44 வயது முடிஞ்ச உடனே நல்லா இருக்கிற ஜாதகமா. வாழ்த்துக்கள்மா. அடுத்து நேர் பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, நான் சதீஷ் பேசுறேன். திருப்பூர்ல இருந்து. திருப்பூர்ல இருந்து சதீஷ் பேசுறீங்க. பிறந்த தேதி சொல்லுங்க. 02/10/1973. பிறந்த நேரம் சொல்லுங்க. 6:10. 6:10. காலையா மாலையா சார்? காலையிலம்மா. காலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கய்யா. இது விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். இப்போ நான் ஓனா இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி ஃபர்தரா நல்லா இருக்குமான்றது தெரியணும். கடந்த 3 வருஷமா தொழில் பண்ணீங்களா? தொழில் பண்ணிட்டு இருக்கேங்க. லாபகரமா நடந்ததா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. லாபம் நஷ்டம் நல்லதா இருக்கு. 2015 இருந்தே அவங்களுடைய ஜாதக அமைப்பு படி சிக்கல்கள் அதிகமாக இருக்கும்ன்றது தான் ஜோதிடத்துடைய விதி. சம்பாரிச்சதை விட செலவு அதிகமா இருக்கும். கொஞ்சம் பணம் வர வேண்டியிருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா தாமதமா நடந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. அவங்க தரேன்னு தர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகுதான் இந்த அமைப்பின் படி. அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகுதான் ஜாதகம் வந்து ரொம்ப வலுவான ஜாதகம். லக்னத்தை குரு பாக்குறாரு. தர்மகர்மாதிபதி யோகம் 2 வீட்டில் இருக்கு. சூரிய திசையுடைய சந்திர திசை தான் உங்களுக்கு நல்ல யோகங்களை செய்யக்கூடிய ஒரு திசை. சந்திரன் வந்து நீசமாக இருந்தாலும் அவர் ஒரு வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறார். எப்பவுமே வந்து ஒரு நீசபங்கம், நீசமாகி நீசபங்கமா இருக்கிற கிரகம் முதல்ல சில தொந்தரவுகளை கொடுத்தாலும் அவர் வந்து அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமா இருக்க ஆட்சியா இருக்கிறார். ஆகவே சந்திர திசையுடைய முதல் பாதி ஒரு 3 வருஷம் சுமாராக இருந்தாலும் பிற்பகுதி நல்லா இருக்கும். சூரிய திசையுடைய சந்திர திசை நல்லா இருக்கும். இந்த வருஷம் நவம்பர் 24 பிறகு, இன்னும் ஒரு 20 நாளைக்கு பிறகுதான் மாற்றங்களே உங்களுக்கு உருவாக இருக்குது. அடுத்த வருஷத்துக்கு பிறகுதான் நான் ஏப்ரலுக்கு பிறகுதான் இன்னும் ஒரு மாற்றம் வந்து அந்த பணம் கொடுக்கல் வாங்கல ஒரு நிறைவான அமைப்பு கிடைக்கும். இந்த பணம் வருமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகுதான் வருவதற்கான ஆயத்தங்களே இருக்கும். ஆகவே கிட்டத்தட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிகிற ஒரு நிலைமையில் வந்துட்டீங்க. ஆனால் அதை உணர்றதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகிடும். 2019 தீபாவளியிலேருந்து நல்லா இருப்பீங்க. சந்திர திசை உங்களுக்கு சூரிய திசையோட நல்லா இருக்கும். ஆகவே எதிர்காலத்தில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால தொழில்துறையில் சாதிப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த நேரம் பார்க்கலாங்க. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. ஹலோ, நான் என் பேர் சரஸ்வதிங்க. சரஸ்வதியம்மா சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 22/10/1980. என்னங்கம்மா? 22/10/1980. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. அஞ்சரை மணி. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. 5:30 சாயந்தரம். 5:30 மாலை சாயந்தரம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மீன ராசி, உத்தரகாதி நட்சத்திரம். மீன ராசி, உத்தரகாதி நட்சத்திரம், மேஷ லக்னம்.
ஐயா இருக்காங்கம்மா. மேஷ லக்னம். என்னமா கேக்கணும்? ஐயா என் குடும்ப வாழ்க்கை சரியில்லைங்க. இது யாரு, உங்க ஜாதகமாமா? ஆமாங்க. ஆ சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்கார பிரிஞ்சு போன 6 வருஷம் எங்க அப்பா வீட்டுலதான் இருக்கேன். சரி, அதுக்கு எதனா விடிவு காலம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. அவருக்கு அனுச நட்சத்திரம். அவருக்கு அனுச நட்சத்திரம். ஆமா, கணக்கு சரியா வந்துருச்சு. அனுச நட்சத்திரம் ரிஷப லக்னம். அதான் கணக்கு சரியா வந்துருச்சு. 2012 இருந்து கணவரை பிரிஞ்சிருக்கீங்களா? ஆமா. அப்புறம் என்ன, இப்ப ஜோதிட உங்களுக்கும் தெரியுது ஓரளவுக்கு, நீங்களே லக்னம் ராசி எல்லாம் சொல்லிடுறீங்க. கேட்ட நட்சத்திரக்காரங்களும் அனுஷ நட்சத்திரக்காரங்களும் நல்லா இல்லைன்னு தானே வின் டிவியில பேசிக்கிட்டு இருக்கோம். 2012 இருந்து 6 எப்ப அவருக்கு அனுஷ நட்சத்திரத்துக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் பொண்டாட்டி கையால சாப்பிட முடியாத நிலைமை வந்துடும். 6 வருஷமா பிரிஞ்சு. என்னமா வர நவம்பர் 24 இருந்து இதுக்கான விடிவு காலம் பறக்க இருக்குது. நீங்களும் கொஞ்சம் மேஷலக்கணும். 8ஆம் வீட்டுல வந்து செவ்வாய் வந்து வலுவா இருக்கிறாரு. ஆக நீங்க இந்த பிரிஞ்சு இருக்கிறதுல உங்க பங்கும் இருக்கும். கோபத்தை கொஞ்சம் குறைங்க. எதுலேயுமே வந்து துடிச்சுடிப்பா தடலாடியா இருக்கக்கூடிய ஆளு நீங்க. அங்கே அவர் ரிஷப லக்னம், அவர் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருப்பாரு. உங்க இழுத்து நீங்க இழுத்து இழுப்புக்கு அவர் வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ஆக நான் சொல்றத செய், நீ சொல்றதை கேள், நான் சொல்றத நீ கேட்கறியா, நீ சொல்றதை நான் கேட்கறியான்றதான் குடும்பத்துல. எப்ப வந்து தம்பதிகள் கெட்ட நேரங்கள் சாதகமற்ற நேரங்கள் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுத்து போனீங்கன்னா அது வந்து அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இங்க நம்ம வந்து பொறுமைன்றதே நமக்கு கிடையாது. மேஷ லக்னம் 8ல செவ்வாய் மீன ராசின்ற போது நமக்கு பொறுமைன்றது சுத்தமா இருக்காது. ஒரு லக்னத்துடைய குணமும் ஒரு லக்னம் இதுவும் பாவமும் நீங்க பேசுற விதத்திலே தெரியுது பாருங்க. எவ்வளவு ஸ்பீடா கட 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 கடன்னு அப்படியே வந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் ஓடுற மாதிரி ஓடுனீங்க இல்லையா? ஆக இந்த அமைப்பின்படி 2012 அனுஷ நட்சத்திரக்காரராகிய உங்களுடைய கணவருக்கு ஏழரச்சனை ஆரம்பிச்சதுனாலையும் உங்களுடைய ஜாதகப்படி ஒரு சாதகமற்ற பலன்கள் ஆரம்பிச்சதுனாலையும் ஒரு 6 வருஷமா கணவனையும் மனைவியும் பிரிக்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. இப்ப இந்த நவம்பர் 24 மூல நட்சத்திரத்திலிருந்து பூராட நட்சத்திரத்துக்கு சனியை வெளியே போறார். இப்ப வந்து 2 நட்சத்திரம் தாண்டினோடனே அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்த வருஷத்திலிருந்து நிச்சயமாக இப்ப வந்து கணவரோட அவங்க நீங்க சேர்ந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. எல்லா நிலைமைகளும் எப்படி பிரிஞ்சீங்களோ அப்படியே சேருவீங்க அப்படின்றத இப்ப இருக்கிற அமைப்பு காட்டுறதுனால கவலைப்படாதீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. இப்ப இந்த ஒரு 6 வருஷத்துல உங்களுக்கு கிடைச்ச படிப்பினைகளை வைத்து தான் உங்களுடைய எதிர்கால குடும்ப வாழ்க்கையை ஒரு நல்ல விதமா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அமைப்பு கிடைக்கும். ஆகவே நல்லா இருப்பீங்க. மறுபடியும் கணவரோட இந்த வருஷம் கடைசியில தீபாவளிக்கு பிறகு எந்த நேரத்திலயும் மறுபடியும் இணைவீங்க. உடனடியா கணவரோட இணையறதுக்கான முயற்சிகளை எடுங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் 1988 சொல்லுங்க. ரேகு நட்சத்திரம். பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. பிறந்த நேரம் 6 மணி காலை. காலையில 6 மணிங்களா? ஆமா. யாருடைய ஜாதகம் அது? காலை 6 மணிக்கு. யாருடைய ஜாதகம் அது? பையன் குழு. சரி, என்ன கேக்க, என்ன நட்சத்திரம், என்ன ராசி? ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. மீன ராசி. சரி, என்ன கேக்கணும்? கல்யாணம் முடிக்கிறது. கல்யாணம் முடிக்கிறதுங்களா? மீனராசி இளைஞர்கள் யாருமே கொஞ்சம் திருமண அமைப்புகளில் கொஞ்சம் சுணங்கி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த வருடம் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிற செப்டம்பர் மாதத்துலேருந்தே திருமண காலகட்டங்கள் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்குள்ளே வந்து இந்த பையனுக்கு, இந்த தம்பிக்கு வந்து மணமகள் அடையாளம் காட்டப்படுவார். உடனடியாக சுறுசுறுப்பாக தீபாவளிக்கு அப்புறம் பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க. அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு மேலே எந்த நேரத்துலையும், ஏப்ரல் முதல் ஜூனுக்குள்ளே, ஏப்ரல்ல இருந்து ஜூனுக்குள்ள இந்த பையனுக்கு வந்து மணமகள் வந்து யாருன்றது தெரிய வந்துடும். அடுத்த செப்டம்பர் மாசத்துலேருந்து கார்த்திகை மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆகிடும். சுறுசுறுப்பாக பாருங்க, கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். நல்ல விதமான வாழ்க்கை அமைப்புகள், மகர லக்னன்றதுனால நல்ல விதமான வாழ்க்கை அமைப்புகள் இருக்கு. 30 வயசுக்கு பிறகு எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள். அடுத்த நேர் பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேம். வணக்கம் சார், எங்கிருந்து அழைக்கிறீங்க? மேம் நாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் நல்லூர் பாளையத்துல இருந்து கூப்பிடுறாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம். பேர் சொல்லுங்க. உங்க ஜாதகங்களா? ஆமாங்க சார், எங்களோட ஜாதகம் தாங்க. 3:55 மத்தியானம்.
ஆமாங்க சார். சார் இன்னும் மேரேஜ் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு, என்ன காரணத்தினால இப்படி தள்ளி போகுதுங்கறத எங்களுக்கு டீடைல்ஸா சொல்லுங்க சார். எப்போ அமையும்னு சொல்லுங்க சார். நம்ம தான் வின் டிவி நேர வின் டிவில தான் அடிக்கடி சொல்றமே, 7-8 பாப கிரகங்கள் இருந்தாலே வந்து திருமணம் தாமதமாகும்னு சொல்றான். 7 சனி இருக்கு, ரிஷபலக்கு. ஆமாங்க சார், அதான் அதான் பிரச்சனைன்னு சொல்றீங்க. அதான் சொல்றாங்க எல்லா பக்கமுமே, அப்படிதான் சொல்றாங்க. ஆமா சார், அது எப்ப எங்களுக்கு அந்த நிதி வந்து சரியாகி எங்களுக்கு ஆகும் சார்? இன்னும் ஒரு வருடத்திற்கு திருமணம் ஆகிறதுக்கு அமைப்பு இல்ல. கடுமையான புத்திரதோஷ அமைப்புகள் இருக்கு. புத்திரதோஷம் இருக்கிறதும், குரு பகவான் நீசமாக இருக்கிறதும், தற்போது குரு புக்தி நடக்கிறதும், 2019 வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்புகள் இல்ல. 33 முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நடக்கிற சனிதசை முடிஞ்சு புதன் புக்தி புதன் தசை ஆரம்பிச்ச உடனே குடும்பாதிபதி புதன் திசையில தான் உங்களுக்கு திருமண அமைப்புகளே உண்டு. ஆகவே 2019 இந்த அமைப்பின்படி 33 முடியணும். எப்போ ஒருத்தருக்கு புத்திரதோஷம், கடுமையான புத்திரதோஷ அமைப்பு இருக்கிறதோ, 35 தான் தகப்பனாகிற அமைப்பு உங்களுக்கு இருக்கு. 35 உங்களுக்கு தகப்பனாகணும்னா 34 தான் உங்களுக்கு திருமணம் நடக்கிற பாக்கியமே இருக்கு. ஆக இன்னும் 1 நான் வந்து உங்களுக்கு சாதகமான பலன் சொல்றதுக்கு இல்லை. தற்போது நடக்கிற குருபக்தி 2020 மே மாதம் வரைக்கும் நீடிக்குது. ஆகவே 2020 தான் வந்து உங்களுக்கு வந்து பிற்பகுதியில், 2020 பிற்பகுதியில் தான் திருமணம் நடக்கும். புதன் திசையிலிருந்து தான் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. புதன் திசை ரொம்ப ரொம்ப பெரிய யோகங்களை செய்யும். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம்.